இந்தியாவில் சிறந்த இயக்குநர்களில் தற்போது பிரபலம் அடைந்து வருபவர் பெண் இயக்குநரான சுதா கொங்கர பிரசாத். இவர் 2010 துரோகி திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக தமிழ் திரையுலகில் அறிமுகமானவர். இவரை பற்றி தற்போது விரிவாக பார்க்கலாம். சுதா கொங்கர பிரசாத் 1971 மார்ச் 29 ஆந்திர பிரதேசம் விசாகப்பட்டினத்தில் பிறந்தவர். இவரது தந்தையின் பூர்வீகம் ஆந்திர மாநிலம். இவருடைய தாயார் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். ஆந்திராவில் தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்த இவர் பிறகு தமிழகத்தில் உள்ள நாகர்கோயிலில் மகளிர் கிறித்துவ கல்லூரியில் வரலாறு மற்றும் மக்கள் தகவல் தொடர்பியல் படிப்பை முடித்துள்ளார். சுதா கொங்கர பிரசாத் தற்போது இந்தியாவில் சிறந்த இயக்குநர்களில் ஒருவராக இந்திய திரைப்பட பெண் இயக்குநராக அறியப்பட்டுள்ளார். திரைக்கதை ஆசிரியராக தமிழ் திரையுலகிலும் தெலுங்கு திரைத்துறையிலும் இந்திய திரைப்பட உலகிலும் நன்கு அறியப்பட்டவர். 2002 இவர் அமைத்த திரைக்கதை இந்திய ஆங்கில படமான மிட் மை ஃப்ரெண்ட் என்ற திரைப்படம் அந்த ஆண்டின் சிறந்த ஆங்கில படத்திற்கான விருதாக 49 தேசிய திரைப்பட விருதை பெற்றது. இவர் துணை இயக்குநராக 7 மணிரத்னத்திடம் பணியாற்றியவர். 2010 தமிழில் ஸ்ரீகாந்த் மற்றும் விஷ்ணு விஷால் நடித்த துரோகி திரைப்படத்தினை இயக்கி இயக்குநராக திரையுலகிற்குள் அறிமுகமாகியுள்ளார். பின்னர் இவர் இந்தி திரையுலகில் சாலா காதோஸ் திரைப்படத்தின் வழியாக நுழைந்தார். நீண்ட இடைவெளிக்கு பின் 2016 தமிழ் மற்றும் இந்தி மொழிகளில் குத்துச்சண்டையை மையமாக கொண்ட திரைப்படமான இறுதி சுற்று திரைப்படத்தினை மாதவனை வைத்து இயக்கியுள்ளார். இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து 2017 குரு என்ற தலைப்பில் இந்த படத்தினை தெலுங்கில் ரீமேக் செய்துள்ளார். இறுதி சுற்று படத்தின் வெற்றியின் மூலமாக தமிழில் முன்னணி இயக்குநராக கருதப்படுகிறார். இவர் நடிகர் சூர்யா தயாரித்து நடித்து சூர்யாவின் 38 திரைப்படமான சூரரை போற்று படத்தையும் இயக்கியிருந்தார். இது அமேசான் பிரைமில் வெளியாகி அமோக வரவேற்பு கிடைத்தது. சமீபத்தில் இவரின் பாவக்கதைகள் எனும் ஆந்தாலஜி திரைப்படம் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது. மேலும் பாவக்கதைகள் திரைப்படத்தை பிரபல முன்னணி இயக்குநர்களான வெற்றிமாறன், சுதா கொங்கரா, விக்னேஷ் சிவன் மற்றும் கௌதம் மேனன் இணைந்து இயக்கியது என்பது குறிப்பிடத்தக்கது.